யானை காட்டெருமை மான் எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே முதலையும் இருக்காமா இந்த இடத்துல ஆறு மாதிரியே தான் இருக்கும், டப்புன்னு அந்த இடத்துல உள்ள ஒரு கிணறு இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோ சிம்பிள், நான் உங்கள் சைலேஷ் கிருஷ்ணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இடம் சூப்பராக இருக்குல்ல பின்னாடி பார்க்குறதுக்கெல்லாம். சீரியஸாக நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் தேடி வந்த இடம் ஒன்று, ஆனால் எனக்கு கிடைச்ச இடம் ஒன்றா இருக்குது. நம்ம எனக்கு எங்கே இருக்கோம்னா, சிறுமுகை பக்கத்தில் இருக்கிற சித்தன்குட்டை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட நான் இங்கே வந்திருந்தேன், ஆனால் இந்த இடம் கிடையாது, அது வந்து அந்த முக்கு அந்த சைடில் இருக்கும். அப்போ வந்து இந்த அளவுக்கு நான் லொக்கேஷனை பார்க்கவே இல்லை, சும்மா அந்த தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஓகே, ஏதோ ஒரு ஏரியில் குளம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். நான் இன்றைக்கி வந்து வழி தவறி வந்ததுனால இந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிது. சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து இப்போ டைம் அரௌண்ட் 5:10 கிட்ட ஆச்சு, அது வரைக்கும் வந்து நான் இங்கே தான் உட்காந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டுருந்தேன். உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், இடம்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, தண்ணி போகிற இதாகட்டும், அதே மாதிரி தண்ணியில் உள்ளே இருக்கிற மீனாகட்டும், நிறைய அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பொறி இதுக்காகவே வாங்கிட்டு வந்து உள்ளே பொறியை போட்டு மீனை கிட்ட வர வச்சு அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே கார் நிற்குது இல்லையா, அதுக்கு அந்த சைடு தான் இந்த இடத்துக்கு வரதுக்கான ரோடு இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் தார் ரோடு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் ரோடு தான். அது வந்து இந்த கடைசி இப்போ நான் கை காமிக்கிறேன் இல்லையா, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த ரோடு, அந்த மண் ரோடு. அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக ஆற்றுப்படுக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி இங்கே இருக்குது அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இது வந்து பவானிசாகர் தண்ணியாமா, அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நான் கை காமிக்கிறேன் இல்லையா, அதுக்கு அந்த பக்கம்தான் டேம் இருக்குது. இது வந்து டேமுக்கு போகிற தண்ணி, டேம்லேருந்து வர தண்ணி கிடையாது, டேமுக்கு போகிற தண்ணி இது. இங்கே ஆற்றுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, கோட்டைக்கோவில். நான் கை காமிக்கிற இடத்துல தான் இருக்குது, தண்ணி கம்மியானால் கோவில் வெளியே தெரியும்னு சொன்னாங்க. அப்படி நடப்போம், ஏன்னா வந்து டைம் ஆகிட்டுருக்கு, சூரியனும் இறங்கிட்டுருக்கு, சீக்கிரம் பட்டு பட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours உக்காந்துட்டேன், ஏன்னா வெயில் தாங்க முடியல ஃபஸ்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து அந்த வெயில் இருக்கிற டைமில் வந்து என்னால் வீடியோ எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது, அந்த பிளேஸோட அவ்வளோ அட்ராக்டிவ்னஸ் கிடைக்கல. அதனால தான் வெயிட் பண்ணேன், சரி கொஞ்சம் ஈவினிங் ஆகட்டும், அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் போய் காட்டுறேன், அது வந்து நடந்து போக முடியாது, நடந்து போனால் ரொம்ப தூரம். நான் இங்கே வீடியோ கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக இந்த இடம் சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் பைக்கில் போய் காமிச்சிட்டு வரேன். அந்த இடம் பார்க்க கிட்டத்தட்ட இந்த பாயும் புலியில் விஷாலும் காதில் ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்கள்ல, சிலுக்கு மரமேன்னு ஒரு பாட்டு, அந்த இடம் பேக் ட்ராப் மாதிரியே இருக்கும். நான் காட்டுறேன், உங்களுக்கு அதே மாதிரி ஆகும்ச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க.
இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு ஊட்டி மலை. நான் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க தான் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்த பற்றி. நைட் டைமில் வந்து வண்டி போகிறது எல்லாமே தெரியுமாம்மா உங்களுக்கு, அப்படியே சின்ன சின்ன விளக்கு பொறுத்துன மாதிரி அப்படியே அந்த சைடில் அந்த சைட்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மலையடிவாரம் ஓரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நைட் டைமில் இந்த சாயந்தரம் ஒரு 6-6:30 வந்து உங்களுக்கு யானை, காட்டெருமை, மான் எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து தெரியாது, முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக கவர் ஆனதுனால உங்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே இன்னொருத்தர் சந்திரிச்சேன், அவரும் வந்து அதே தான் சொன்னார். நான் முன்னாடிலாம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 யானைலாம் அந்த சைட்லேருந்து தண்ணி குடிக்கிறது பார்த்துருக்கேன், அவ்வளோ கிளியராக தெரியும். காட்டருமையும் அதே மாதிரி தான், 30-40 கிட்ட பார்த்துருக்கேன் சைடில் அப்படின்னாரு. சின்ன ஐலாண்டு மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம்லாம் இருந்தது கிடையாதாம்மா, ரொம்ப சின்ன ஒரு ஓடை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறு வந்து அதுக்கு அந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர் சைடு தாண்டி தான் வந்து ஆறாம்மா, அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றுலா ஃபுல்லாமே ஆறு தான். அந்த முக்கு தாண்டிச்சுன்னா உங்களுக்கு பவானி டேம் வந்துடும் சொல்லி சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக நடந்தே போயிடலாம் கோயிலுக்குங்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷமாக அந்த மழை பெஞ்சு மலையிலிருந்து வர தண்ணி, கேரளாலேருந்து வர தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து தேக்கம் அடைகிறதுனால இந்த இடம் அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி இங்கே முதலையும் இருக்காமா இந்த இடத்துல, அதனால் எங்கிட்ட அவங்க கிளம்பும்போது எங்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, தம்பி தனியாக இருக்கீங்க பார்த்து இருந்துக்கோங்க, ஆற்றுக்குள்ளேலாம் இறங்கிடாதீங்க. நாங்கள் ஆற்றோட ஓரத்தில் அந்த கரையிலேயே உட்காந்து ஒரு சின்ன ஒரு பொறி பொறியாக எடுத்து போட்டு மீனை கிட்ட கதற வச்சு தான் வந்து நான் அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். முன்னாடி வந்து இந்த இடம் இவ்வளோ தண்ணி இல்லாதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கங்கே கிணறு இல்லாட்டி வந்து ஒரு சின்ன குட்டை மாதிரி வச்சு தான் வந்து ஆற்றுலேருந்து வர தண்ணியை வந்து இதுக்கு எடுத்திருக்காங்க, விவசாயத்துக்கு எடுத்திருக்காங்க. அதனால் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே சமயத்தில் இட்ஸ் ஈக்குவலி டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எங்கே கிணறு நடுவில் இருக்கேன் தெரியாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நல்லா பார்க்கவங்களும் உங்களுக்கு ஆறு மாதிரியே தான் இருக்கும், டப்புன்னு அந்த இடத்துல உள்ள ஒரு கிணறு இருக்கும், அது வந்து இயற்கையாக தோணுன கிணறு கிடையாது, இங்கே நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வெட்டி வச்ச கிணறு தான் அது. ஆனால் அந்த தண்ணி வந்து இங்கே தேக்கம் அடைஞ்சதுனால அந்த கிணறு வந்து அக்சசபிள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னும் கிணறு நிறைய இடத்துல இருக்காமா, இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக நிறைய இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தெரியாமல் இறங்கிடுறாங்க உள்ள, அது ரொம்ப ஆழம் போகும்போது டப்புன இடத்துல கிணறு இருந்தால் உள்ளே இறக்கி கொண்டு போயிடுது, நீச்சல் தெரிஞ்சவங்க வராங்க, நீச்சல் தெரியாதவங்க வந்து பாவம் இறந்துடுறாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து இந்த சைடு நீங்கள் வரீங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வாங்க, தண்ணிக்குள்ளே மேக்ஸிமம் இறங்காதீங்க. இன்றைக்குமே நம்ம தண்ணி வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதோட சரி, இறங்கி வந்து பார்த்து அது என்ன ஆழம் பார்க்கக்கூடாது. அதை வந்து இந்த மாதிரி இடம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சீரியஸாக சொல்லணுன்னா. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆறு அந்த படுகை முடிஞ்சு அப்படியே லேண்ட் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, மழை காலத்தில் வந்து இந்த தண்ணி இதோட நிற்காமல் அந்த ரோடு அங்கே ஒரு பாலம் வருமாமா, அந்த பாலத்து வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும், இந்த இடமே வந்து உங்களுக்கு ஆறாக மாறிடும். அதனால தான் இங்கே யாருமே விவசாயம் பண்ணாமல் வெறும்னு விட்டு வச்சுருக்காங்க. இதுவும் விவசாய நிலம் தான், விவசாய பூமி தான், வாழையெல்லாம் நட்டுட்டுருந்தாங்க முன்னாடி. ஒரு கட்டத்தில் மழை வந்து அந்த வாழை அப்படியே மூழ்கடிச்சிருச்சு ஃபுல்லாத்தையும். அதனால் வந்து இங்கே இப்போ விவசாயம் பண்ணுறதுல வெறும் தண்ணி பாசலுக்கு மட்டும் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மலைகளுக்கு அந்த பக்கம் தான் தெங்குமரடாங்கிற ஒரு கிராமம் இருக்குது. கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தெங்குமரடா தெரியும். அந்த சூரியன் மறையிறது, அந்த மலை, இந்த ஆற்றோட தண்ணி, சான்ஸே இல்லை சீரியஸாக. ரொம்ப நேரமாக வந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கும் ஊன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து மோட்டர் இருக்குது இங்கேயும் இங்கேயும், அதை வந்து இங்கே இருக்கிற எல்லா விளைநிலங்களுக்கும் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கான யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருக்குது இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, உங்களுக்கு சிறுமுகையிலேருந்து பெத்திக்குட்டை அப்படிங்கிற இடம் வரும், அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் பெத்திக்குட்டையிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா புதுக்காடு, ஜேஜே நகர், அதுக்கப்புறம் சித்தன்குட்டை வரும். நான் மேப்பை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சப்போஸ் வரதாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வலது பக்கம் ஒரு ஹோஸ் போகுது தெரியுதுங்களா, அது வந்து ஆற்றுக்குள்ளே போயிட்டு இருக்கிறது, அங்கேருந்து தண்ணி மோட்டர் பம்ப் பண்ணிவிட்டு எல்லா விவசாய நிலங்களுக்கும் போகுது அது. இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹோஸ் வச்சுருக்காங்க, சொட்டு நீர் பாசனத்துக்கான ஹோஸும் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்குவோம், கீழே இறங்கி காமிக்கிறேன், ஏன்னா அந்த படுகை கிட்ட காமிக்கும் போது இன்னும் அழகாக இருந்துச்சு. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி அந்த ஆற்றோட தண்ணி அந்த அலைக்கு வந்து வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி விழுகிறது, சான்ஸே இல்லை சீரியஸாக. இங்கேயும் முன்னாடி தண்ணி இருந்திருக்கு, எனக்கு கால் வச்சு அப்படி உள்ள சொத சொதன்னு போகுது, உள்ள சேருதான் இருக்கு. ஆ, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ கை காமிக்கிறேன் இல்லையா, அங்கே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால் ஒன்றும் தெரியல. அந்த மலை வந்து தாளவாடி மலை. இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த கரை நிற்கிறோம் இல்லையா, அங்கேயும் வந்து யானை அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க.
நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ரேப்அப் பண்ணி கிளம்பலாம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, 5:30 5:45 கிட்ட இருக்கும். இருட்டுறதுக்குள்ளே நான் வெளியே ஓடிடுவேன், அவ்வளோதான், அதான் கணக்கு. இங்கே குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுற ஹோஸு. அந்த தண்ணி இங்கே அவ்வளோ கிளிஸ்டர் கிளியராக இருக்குது, ஆனால் இங்கே மீன் நான் பிடிக்கல. நான் பிடிச்ச இடம் வந்து கொஞ்சம் கல்லுகளாக இருக்கிற இடத்துலாம் பிடிச்சேன். ஏன்னா அவர் அந்த ஃபேமிலி மேன் சொன்னாலே ஒருத்தர் வந்திருந்தாருன்னு, அவர் வந்து என்ன சொன்னார்னா, மணல் இருக்கிற இடத்துல பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கலங்கலாகும், இன்னொரு பக்கம் மீன் அந்த இடத்துல அட்ராக்டாக வராது, அந்த சைடு தான் நான் எங்கே உட்காந்துருந்தேன், அங்கே தான் மீன் பார்த்தேன், அங்கே போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். நான் அப்புறம் அங்கே போய் தான் பொறி போட்டு விளாண்டுருந்தேன். அங்கே ஒன்று கருப்பாக ஒன்று உட்காந்துருக்கு இல்லையா, அது வந்து நீர்க்காக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீனை வந்து அது அவ்வளோ துல்லியமாக கேட்ச் பண்ணுவோமா தண்ணிக்குள்ளேருந்து. அதே மாதிரி இங்கே நாரை கொக்கு எல்லாமே இருக்குது. முன்னாடி நிறைய இருந்துச்சாமா, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு, அளவாக தான் தென்படுதுன்னாங்க. பரிசல் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் போல் அவங்க இன்னொருத்தங்க தான் போயிருந்தாங்க. இந்த சைடு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருந்தாங்க, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருந்தாங்க. இதான் அவங்க அந்த லாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க. எனக்கு இங்கே நார்மல் வியூவில் தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான் தெரியல. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இங்கே ஃபிசிக்கலாக வந்து நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெள்ளை வெள்ளையாக சின்ன ஒரு மேலே மேலே இப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவங்க போட்ட தூண்டிலோட இதாம்மா, வலையோட அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அது நிறைய ஃபுல்லாக நிறைய இடத்துல பார்க்கும்போதே வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது தெரியுது. மேலே மேலே ஒரு சின்ன சின்ன ஒரு இது மாதிரி இருக்கிறது தெரியுது. அதுமாதிரி அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு டியூப் மாதிரி ஒன்று இருக்குது, அது என்ன சொன்னாங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு தண்ணியை எடுத்து கொண்டு வர்றது, ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு வர்றது. இப்போது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கெல்லாம் தண்ணி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது ஆற்றோட தண்ணி அந்த டியூப் நான் காமிக்கிறேன் இல்லை, கை காமிக்கிறேன் இல்லை, அங்கேருந்து தான் இருக்காமல் அப்போ அங்கேருந்து எடுத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆற்றுல தண்ணி நிறைய இருக்கிறனால மேலே வந்து நிற்கிறது தெரியுது கிளியராக அப்படின்னாங்க. இங்கே தான் உட்காந்துருந்தேன். இது வந்து அவர் அந்த ஃபேமிலி மேன் சொன்னேன் இல்லையா, அவர் தான் வந்து இந்த கல்லை வச்சு கொடுத்தாரு எனக்கு. கீழே ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன குட்டி கல்லை வச்சுட்டு பெரிய கல்லுன்னு வச்சு, நீ இங்கே இங்கே உட்காந்து தம்பி இங்கே உட்காந்து பாருங்க அப்படின்னாரு. இங்கேயும் நிறைய இடம் சொன்னாங்க, அதாவது இந்த இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதே மாதிரி நிறைய இந்த இந்த முக்கு ஆகட்டும், அதே மாதிரி அந்த சைடு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு சைட்லேயுமே இந்த மாதிரி தண்ணி இந்த தண்ணி இடத்துக்கு வரதுக்கு வந்து வழி இருக்காமல். ஆனால் இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு லொக்கேஷனாக நல்லா பர்ஃபெக்டாக காமிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே ஒரு மலை தெரியுதா கடைசியில், அது வந்து ஓதி மலை, முருகன் கோயில் அங்கே ஒன்று இருக்குது மேலே, அதுதான் அது. அந்த சைடில் வந்து வாழை தென்னை பப்பாளி இந்த வர இடமுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தார் ரோடு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு, சுற்றி ரெண்டு சைடுமே தோட்டம் தான். ஓகே, இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டு சொன்னேன் இல்லையா முக்கு, அந்த முக்குக்கு போயிட்டு வரேன், அங்கே போய் காமிக்கிறேன். அந்த பாயும்புலி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கிற இடம் சீரியஸாக சூப்பராக இருக்கும். அந்த இடம் இதை விட இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு மலையோட இந்த சைடு வியூ கிடைக்கும். இங்கே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணுறேன். எஸ், இந்த சைடு முக்குக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம் உண்மையாகவே. வந்து உட்காந்து அப்படியே அந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு மணிக்கணக்கில் கூட உட்காரலாம் போல், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சைஸ் பாருங்கள் அந்த ஆற்றோட சைஸு. நான் வந்து இப்போ இந்த முக்கு தெரியுதா அந்த இடத்துல அங்கேருந்து காமிச்சேன், அது அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்து போய் காமிச்சிட்டு வந்தேன். இப்போ இது இந்த சைடு தண்ணி சத்தம் பாருங்க, இந்த இடம் தான் சொன்னேன் தெரியுதா, ஒவ்வொரு இதுலேயும் அந்த குச்சி குச்சியாக நின்றுட்டு இருக்கிறது இது. அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு இருக்கும், அதே மாதிரி அந்த குச்சி குச்சியாக நிற்கிறது. இதை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பாயும்புலியில் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வழி வச்சுருக்காங்க. நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் போன வாட்டி வந்தது எந்த வழின்னு தெரிலங்கன்னு சொல்லி சொன்னப்போ, அவங்க நீங்கள் ஒருவேளை புதுக்காடு அந்த தைல காடுன்னு சொல்லி சொல்லுவாங்களாமா, அந்த இந்த லாஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அது அந்த மலை மட்டும்தான் தெரியும், வேறு இந்த சைடு எதுவுமே தெரியாது, அப்படி இங்கே கட் ஆயிரும்னாங்க. அப்போ நான் போன டைம் வந்தப்போ அந்த முக்கில் இருந்திருக்கேன், இதுக்கும் அந்த சைடு அங்கே ரோடு இருக்குது புதுக்காடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்திருக்கேன். கொஞ்சம் பார்க்க கிரிப்பியாக இருக்குல்ல இந்த இடம், இந்த இதை மட்டும் பார்க்கும்போது இந்த மலையோட க்ளோஸர் லுக்கு பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடு அப்படியே பறவு பறந்து போயிட்டுருக்கு. இது கோயிலோட சைடு தெரியுது, இங்கே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும், அதை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வந்து சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் ஸ்டார்ட் அப் பை பை, சீ யூ ஃப்ரம் சைலேஷ், பாய்.